வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வங்கி பாத் ரைஸ் செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 6-7 எடுத்துக்கோங்க, கடலை கொஞ்சம், நிலக்கடலை, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். வங்கி பாத் பவுடர். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1 வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி நீள நீளமாக லேசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயிலே வதக்க போகிறோம், வதக்கி வேக விட போகிறோம், அதனால் லேசாக நறுக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை வந்து எண்ணெயிலே வதக்கி வேக வைக்க போகிறோம். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு, நிலக்கடலை, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்குவோம். உங்கள் குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக உருளைக்கிழங்கும் கேரட்டும் நறுக்கி போட்டு கூட நீங்கள் செய்யலாம். இந்த கத்திரிக்காய் வதங்குறதுக்கும் அதில் உப்பு சாரதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன், இப்போ காய்க்கு மட்டும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுருவோம். அப்போ மூடி வச்சா தான் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வேகட்டும், இடையில கிண்டி விட்டுக்கோங்க. சாதம் வந்து இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. சிறு அரிசியாக இருந்தால் நல்லது, சீரக சம்பாடு பச்சரிசி இந்த மாதிரி ரொம்ப சிறு அரிசியாக இருக்குன்னு தான் நல்லது. ரொம்ப குழஞ்சி போயிடாமல் உப்பு போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா மாவு மாவாக வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்திரினா போட்டுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பவுடரை போடுவோம், வங்கி பாத் பவுடர். உங்களுடைய உரப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு பவுடர் போட்டுக்கோங்க. சாதம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ பொடி போதும், சாதத்தை போட்டுக்குவோம். சாதத்தை வந்து ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கோங்க, மொத்தமாக போட்டு குழம்பு போயிடாமல். நம்ம சாதத்தில் வேறு உப்பு போட்டிருக்கோம், மசாலையில் வேறு உப்பு இருக்குது. உங்களுக்கு சாதத்துலேயோ இது கத்திரிக்காயிலேயோ உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா பொடியில் கொஞ்சம் உப்பை கலந்து கிண்டிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக நீங்கள் வேணும்னா நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.